ஒரு வீட்டுக்கு இரவு இவர் போயிருக்காரு, அண்ணன் தந்துருவார்னு. அண்ணன் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கலன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க, இங்கேயும் தான் துணி எடுக்கலன்னு இருக்கார். நல்ல அண்ணன். அதனால தான் அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்தில் அந்த அண்ணனை பற்றி எழுதுனது மறந்துடாங்க. இவர் வீட்டுக்கு வர்றாரு, ஏதோ ஒரு பட தயாரிப்பாளர் வந்து தேவர் தான் போய் ஒரு படத்துக்கு இன்னும் 50,000 கொடுத்து வந்துட்டாராம். இவர் என்ன பண்ணியிருக்கான், 50,000 எடுத்து அண்ணன் வீட்டுக்கு போய், உன்ட்ட பணம் இல்லை என்னென்ன, இல்லை ஒரு 25,000 வச்சுருக்கோம், இல்லை ஒன்று உறவுலாம் சரியாக இருக்காயா இப்போ இல்லையே, வெள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொண்ட பெண் அப்படின்னு தினசரி ஒன்று வருது. ஆனால் அப்படி இல்லை, அது நல்ல காதலாக அவன்தான். இந்த நாய் சரியாக வச்சுக்கல தானே அவன் கூட போயிருக்கா, அப்போ அவன் தானே நல்ல காதலாம், இவன் தானே கெட்ட காதலாம். அயோக்கிய பேர் பொம்பளைகள் அப்படியே குறை சொல்றானோட பத்திரிகாரம்புறம் சேர்ந்து. நான் சொல்லலையா இதை, நான் சொன்ன நேரம் கோபப்படுறாதியா, எங்கள் ஐயன் பாரதி சொல்கிறான், ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்துடாதோ, நாணத்த வார்த்தைகின்றோ வீட்டை சுட்டார் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பரழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலவோர் கதைக்கின்றார். ஒருத்தன் பேணலை பாய்மை பேணுனா அவன் கூட போயிட்டா என்ன தப்பு. அதான் பாரதி எழுதுனான், ஒரு பெண் திருமணமாய் தன் கணவனோடு வாழ சம்மதம் இல்லை என்று சொன்னால் அந்த கணமே அவளை விலகி வாழ அனுமதிங்கிறான் ஐயர். பெரியாரோட புரட்சிக்காரன் அது, அக்ரகாரத்துக்குள்ள வந்து எழுத முடியுமா என்ன சொல்லுவீங்க, பேணணும் இல்ல பொம்பளைய. ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கய்யா, பொண்டாட்டிய கொஞ்சுங்கய்யா, எல்லாருமே எதிர்த்த விட்டையே பார்த்துட்டு இருந்தேன், வாழ்க்கை விளங்குமா. இத்தனை பேர் வந்திருக்காங்களா, எத்தனை பேர் பொம்பளைய கூட்டு வந்திருக்காங்க கேளுங்க, 33.3% ஒதுக்கீட்டில் பஞ்சாயத்து போர்ட இடத்த ஒதுக்குனா அதுலேயும் புருஷன்தானே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கான், அவ்வளோ பேருக்கு வச்சுக்கிடுவான். நம்ம அரசியல் என்ன ஒன்று தெரியுமா, ஊரில் எவனா ஒருத்தன் புகழாக இருந்தான்னு வைங்க, அவன் தொகுதியை பொம்பளைக்கு மாற்றிடுவான், இவன் அவன் என்னன்னா முண்டாட்டி நிறுத்திடுவான். பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு மரியாதை தராத, பெண்களை போற்றாத எந்த தேசமும் எந்த இனமும் எந்த மொழியும் உருப்படவே உருப்படாது என்பது என்னுடைய முடிவு. பெண்ணுக்கு மரியாதை அடுத்த விதம் சொல்ல போது ஆலயம் தொழுகுது, அதை படிக்க சொல்லுங்க நம்ம பிள்ளையில, வேற ஒண்ணுமே வேண்டாம். அறம் செய்ய விரும்புங்க, அறம்னா என்னது, நேர்மை. அறம்னா வேற ஒண்ணு, எதெல்லாம் நேர்மையோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் நாணயமோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் ஒழுக்கமோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் உண்மையோ அதெல்லாம். இவன் அறம் செய்யறதுனா சோறு போடுறதுன்னு நினைக்கான், அது நல்ல சோத்தியும் போட மாட்டான், புண்ணியத்தை சேர்க்கணும், கையெல்லாம் துண்டு துண்டா வெட்டணும். நல்ல சோறு, நான் என்ன சொல்றேன், ஐயன் இட்டு ஒன்று தான் சொல்றேன், நீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போடாத, நீ பொங்கின உடனே அவங்கள கூட்டி சாப்பாடு போட்டு நீ சாப்பிடும். கண்ணதாசன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், தமிழின் மீது இருக்கிற பற்று மட்டும் இல்லை, அவருடைய நகைச்சுவை உணர்வு இயல்பாக இருக்கிறது. என்ன சங்கடம் பாருங்க, அவர் ஒரு தீய பழக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறது, அவரை குறையே சொல்ல முடியாமல் போகிற அவரை உடனே குடியாருன்றான். இவனெல்லாம் முட்டாத்தனமாக சொல்லுவான், மேடைக்கு வந்தால் குடிச்சிட்டு வர மாட்டார், எழுதுகிற பொழுது குடிக்க மாட்டார் அவர். அதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து அப்படியே காலம் 5 மணி வர, அப்புறம் தூங்கிடுவார். 1 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அந்த மஞ்சள் சில்க் சட்டையும் வேட்டையும் கட்டி திருநெறி விட்டு குங்குமம் விட்டு வந்தாரா, நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், உங்களை குடிச்சான்னு எம்மிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்மே, என்ன பிள்ளை வாழ்மார், இல்லை நீ அப்படித்தானே இருக்க, அழகுண்ணா என்ன நிறம் என்ன உயரம், திராவிட இயக்கத்திற்குள் இருந்து கொண்டே திராவிட இயக்கத்தின் தாக்கம் இல்லாத கவிஞனாக அந்த மொழி நடை இல்லாத வேறு மொழி நடையில் பேசணும், சாதாரணமாக பேசுவார். தென்காசி திருவள்ளுவர் இடத்துக்கு கூட்டிருக்காங்க, இவர் பேசிட்டு இருக்கிறார், எனக்கு திருமணம் ஆயிற்று, முதல்வர் வேலை என் மனைவி வந்து அமர்ந்தாள், நான் அவளிடம் கேட்டேன், நான் அழகாக இருக்கிறேனா என்றேன், தலையசைத்தாள், உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்றேன், தலையசைத்தாள், உன்னிடம் என் புகைப்படத்தை காட்டினாளா என்று கேட்டேன், தலையசைத்தாள், என்ன சொன்னாலும் தலையசைத்தாள். பிறகுதான் தெரிந்தது அவளிடம் நான் ஏதேனும் ரகசியமாக பேச வேண்டும் என்றால் அது அடுத்த வீட்டுக்காரனுக்கும் கேட்கும் என்று. இந்த அம்மாவுக்கு காது கேட்காது முதல் மனைவிக்கு, அது இப்படி டெவலப் பண்ணி சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், எல்லா மனிதனுக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்குமா, நான் என்ன பேசினாலும் அவளுக்கு கேட்காது என்பது எனக்கு கொடுப்பனை அல்லவா, இது பகவான் கண்ணன் தந்ததுன்னார். வாழ்க்கை சுலபமா,
இயக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஏதாவது தேர்தலில் சீட்டு தாங்கன்னு கேட்டிருக்காரு. கடைசியில் பாண்டிச்சேரியில் தாங்கன்னு உடனே கலைஞர் சொன்னாராம், அங்கே நீ எப்படியா நிப்பேன்னாராம். தமிழ் தமிழ் தமிழ். இப்போ நான் வந்து இங்கே ஐயாட்ட சொன்னோம், நான் பள்ளி இறுதி வகுப்பு தான் தேர்வு பெற்றேன், பல்கலைக்கழக புகும் வகுப்பில் தோத்துட்டேன். எல்லா பாடத்திலையும் போயிடுது, தமிழ் மட்டும்தான் தேர்வு. ஆனால் அப்போ செலெக்ஷன் உண்டு 1961 பியூசியில். ஆனால் அந்த செலெக்ஷனில் நான் தான் காலேஜில் முதலாவதாக இருந்தேன். ஏன் போச்சுன்னே தெரியாது. எங்கள் தந்தையார் மட்டும்தான் எனக்கு சொன்னாங்க, ஐயாங்கவா உன்னை கடவுள் வேறு காரியத்துக்காக படிச்சிருக்கான், அதனால தான் நீ படிக்கலை, நீ படித்தா ஸ்டேட் பேங்கில் உங்கள் அண்ணன் வேலை வாங்கிடுவான், நீ கடைசியில் ஒரு ஜிஎம்மா தான் இறந்து போவேன். ஆனால் இப்போ நீ வந்திருக்கிற இடம் என்ன தெரியுமா, உன்னோடு பிறந்த அத்தனை பேரும் உன் பேரை சொல்லி தான் அவங்களை அறிமுகப்படுத்த முடியுமே, அவங்க பேரை சொல்லி உன்னை அறிமுகப்படுத்த மாட்டாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னேன். அவங்ககிட்ட தான் தமிழ் படித்தேன் எங்கள் அப்பாட்டு. என்ன சங்கடம் தெரியுமா ஷாஜகான், வெண்பா உருகாலை கல்லானே வெள்ளுவலை கண்பார்க்க கையாளுதானே பெண்பாவை பெற்றாளை பெற்றால் பெரும்புடையை பெற்றால் எட்டம தெட்டம தெட்டுன்னு சொல்லிடுவாங்க. உடனே சொல்லணும், வெண்பா ஒரு தடவை உனக்கு நினவுலன்னா விட்டுருண்டும். தமிழ் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்களை. ஐயாட்ட ஒரு செய்தி சொன்னேன், கண்ணதாசனின் பக்தி நேரின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிஹெச்டி வாங்கியிருக்க புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை எடுத்து திரும்பி பார்த்தேன். அந்த பாட்டு சொன்னோம்ல, தாய்க்கு ஒரு பணி நேர்ந்தால், அந்த பொண்ணு எழுதுது முருகனின் முன்னால் உட்கார்ந்து உருகி உருகி பிரார்த்திக்கிறார். சிவபெருமானால் உட்காந்து பாடுதான் தியானம் பண்ணியா, முருகன் முன்னால் இருந்து பாடினான் அவன் எழுதியிருக்கா, பிஹெச்டி வாங்கிட்டாளே. அப்புறம்தான் நான் தெரிஞ்சது அது வாங்கத்தானே செஞ்சிருக்கா, பல்கலைக்கழகத்தில் இருப்பதனாலே அவள் அதை வாங்குகிறாள். அதை நான் ஒன்றுமே குறை. அதனால தான் இந்த முனைவர்கள் யாராவது என்ன சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை, எதுவும் முனையாமலே. அதுக்கு சில பெரிய தமிழர்கள் எழுதி கொடுக்க கேட்கிறான், அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அவர் எழுதிடுவார். எது கண்ணதாசன் ஒரு ரசிகன். நீங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, அது எத்தனை பேரை காப்பாற்றிட்டு தெரியுமா. வாலி இருக்கார்ல வாலி, தினம் ஒழுங்காக டிவிஎஸ்ல ஐயங்கார் நமக்கு வேலை கொடுத்துருவார், வேலைக்கு போயிடுவோம், சினிமா சரிவெல்லாம் நினைச்சிருக்காரு, அன்னைக்கு இந்த பாட்டை கேட்டிருக்காரு. உடனே தான் வாலி என்ன பண்றாரு, முயற்சி பண்ணிடுவோம் தான், அப்புறம் தான் எம்ஜிஆர் போறேன், எம்ஜிஆர் ஒரு பெரிய ஆளாக்கி விடுறாரு. கே எஸ் ரவிக்குமார் ஒரு டைரக்டர் இருக்கான்ல, இந்த கமல் படத்தை பூரா கூட வந்து பண்ணுவான், அவனும் அப்படி தான். பட்னி அண்ணன் பட்னி ஊரில் போய் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது இந்த பாட்டை, மனசு வேணும் அது, இந்த பாட்டில் அடிப்படை என்ன, மனது. என்ன ரெண்டு பேரும் எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறிய, கொஞ்சம் சத்தம் வருதாக்கு தான் பாருங்க, ஃபேன் சத்தம் தான். ஃபேனை கிளத்துனா நான் சத்தம் போட்டுருவேன், இல்லைன்னா ஃபேன் சத்தம் போடுது, ஏதோ ஒன்று சத்தம் போடுது இந்த நாட்டில், நமக்கு அதான் தெரியுது இல்லையா. அப்படின்னு கூலை யாருக்குள்ள இல்லைன்னு பண்ணேன், இங்கே திருக்கி வை, மைக்கில் படாத மாதிரி வை, திருப்பி வை, எங்களுக்கு நம்ம அந்த உடனே அந்த வகை திருப்பி வைக்கானே. அடுத்தடவை உன்னை மத்திய அமைச்சராக்கிறேன் நான், நீ ஒன்றும் கவலைப்படும், எதையாவது மாற்றி எங்கேயாவது வச்சா அவன் அங்கே தான் வைக்கணும் ஷாஜகான். அல்லையா இது கரெக்ட் கரெக்ட், நீ மைக்கில் பட்டதான் சத்தம், இதெல்லாம் கவனிக்கணும். வேற என்ன, உன் தொழில நீ கவனிச்சா தான் என் தொழில நான் கவனிக்க முடியும். என்ன முந்தா நாள் சேலத்தில் நகரத்தார் பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, எல்லாம் சிறப்பாக பண்ணி மைக் செட்டு, அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க, ஐயா தப்பு நடந்துட்டு, இது முதலே அந்த ஃபேன் ஒன்றும் இல்லை, ஃபேன் சத்தம் கேட்கணும்னு சொல்லி, இதே நேரம் நல்ல காற்று அடிச்சுன்னு அதுவும் கேட்கும் மைக்கில், அதான் மைக்கு மைக்கு நல்ல மைக்குன்னு அர்த்தம். சில மைக்கில் என்ன அடித்தாலும் கேட்க மாட்டேங்க, சேலத்தில் அப்படி மைக்கத்தான் வச்சுட்டானோ, நானும் பேசி பார்க்க ஒன்றும். இந்த மயக்கமாக கலக்கமாக எப்படி பாட்டு, மனதிலே கூட வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எவ்வளவு பெரிய செய்தி, நல்லையா வந்திருக்கு என் தம்பி, என் கூட ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அவர் டீன், அவர் சொல்றாரு எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியுது, அப்படி இருக்கணும், ஏன்னா இவ்வளவு படிச்சேன்னா எனக்கு தெளிவு வேணும்ல, கற்க கசடரே கட்டவை கட்டமை நிற்க, அதற்கு தான் வள்ளி வந்துருக்கான், படிச்சதுல தெளிவா இருக்கணும்ல, என் துன்பத்தையும் நான் காட்டிக்கிட மாட்டேன், இன்பத்திலையும் என் பையில 10,000 ரூபாய் இருக்குமா நான் என்ன மகிழ்ச்சியோட இருக்கணும், அதுதான் 5 ரூபா இருக்குமா அதே மகிழ்ச்சியோட இருப்பேன். இந்த பயிர்களுக்கு நம்ப முடியாது, என்ன செய்யுமா என்ன என்ன ரூபா இல்லையம்மா வரும். என் அன்னை காந்திமதி என்ற ரூபாயை நான் செலவழிக்க செலவழிக்க எங்கள் ஊரில் இருக்காள் எங்கள் அம்மா காந்திமதி நெல்லை பேர் அவ உடனே கொடுத்துருவா எனக்கு பணம் வந்துடும். யாரோ ஒரு பையன் ஓடி வருவாங்க, இந்த அண்ணாச்சியில் ஒரு 50,000 ரூபாய்க்கு வச்சிருங்க, நான் 1 மாதம் கழிச்சு வாங்கினேன், பணம் இருந்தால் கொடுத்துட்டே இருப்பேன், கொடுத்துருங்க. இங்கே நான்
மாட்டவே மாட்டேங்கானே. பைக்குள்ள கையை விட்டு தேடி எட்டனாவே எடுத்துட்டானே. அரசாங்கத்தில் 40,000 சம்பளம் வாங்கிறான். அந்த 8 நாவை கொண்டு பிச்சைக்காரன் கொடுத்து மீசம் நான் மீதம் 4 நாள் கொடுன்னு கேட்கான். பிச்சைக்காரன் சொன்னா, நீ தான் பிச்சைக்காரன், நீ வந்து என் கீழே போவ, இந்த சண்டாள போயிடும், கொடுங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருனா காரணம் என்னது? கொடுக்கணும். இதில் ஒரு பையன் கூட இருக்கான், சுப்பிரமணியன், என் கூட வந்தான்னா அவனை தள்ளி போன்றேன். ஏன்னா அவன் எழுதிய பக்கமாக வருவான், கையை கையை பிடிச்சிக்கிடுவான், அண்ணாச்சி ரூபா கொடுத்துறாங்கம்மா, நீ சும்மா இல்லை, ரூபா கொடுக்காம தடுக்க ஒருத்தன் கூட வரானே, இதை கொடுத்துறேன். எவ்வளோ நல்லவன்லாம், நமக்கு புண்ணியமே சேரக்கூடாது. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். நம்பிக்கை அவருக்கு, அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு தெரியுமா பணத்துக்கு. ஒரு தீபாவளிக்கு தன் 12 குழந்தைகளுக்கும் துணி வாங்க முடியல. அண்ணன் ஏஎல் சீனிவாசன் பெரிய படத்தயாரிப்பாளர், ஒரு வீட்டுக்கு இரவு இவர் போயிருக்காரு, அண்ணன் தந்துருவார்னு. அண்ணன் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கலன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க, இங்கேயும் தான் துணி எடுக்கலன்னு இருக்கார். நல்ல அண்ணன். அதனால தான் அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்தில் அந்த அண்ணனை பற்றி எழுதுனது மறந்துடாங்க. இவர் வீட்டுக்கு வர்றாரு, ஏதோ ஒரு படத்தயாரிப்பாளர் வந்து தேவர் தான் போய் ஒரு படத்துக்கு இன்னும் 50,000 கொடுத்து வந்துட்டாரான். இவர் என்ன பண்ணியிருக்கா, 50,000 எடுத்து அண்ணன் வீட்டுக்கு போய், உன்ட்ட பணம் இல்லை என்ன, இல்லை ஒரு 25,000 வச்சுருக்கோம், இல்லை ஒன்று உறவுலாம் சரியாக இருக்காயா இப்போ இல்லையே, வெள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொண்ட பெண் அப்படின்னு தினசரி ஒன்று வருது. ஆனால் அப்படி இல்லை, அது நல்ல காதலாக அவன் தான். இந்த நாய் சரியாக வச்சுக்கல தானே அவன் கூட போயிருக்கா, அப்போ அவன் தானே நல்ல காதலன், இவன் தானே கெட்ட காதலன். அயோக்கிய பேர்ல பொம்பளையில் அப்படியே குறை சொல்றானோட பத்திரிகாரம் புறம் சேர்ந்து. நான் சொல்லலையா இதை, நான் சொன்ன நேரம் கோவப்படுறாதியா, எங்கள் ஐயன் பாரதி சொல்கிறான், ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்துடாதோ, நாணற்ற வார்த்தைகின்றோ வீட்டை சுட்டார் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பரழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலவோர் கதைக்கின்றார். ஒருத்தன் பேணலை பாய்மை பேணுனா அவன் கூட போயிட்டா என்ன தப்பு? அதான் பாரதி எழுதுனான், ஒரு பெண் திருமணமாய் தன் கணவனோடு வாழ சம்மதம் இல்லை என்று சொன்னால் அந்த கணமே அவளை விலகி வாழ அனுமதிங்கிறான் ஐயன். பெரியாரோட புரட்சிக்காரன் அது, அக்ரகாரத்துக்குள்ள வந்து எழுத முடியுமா? என்ன சொல்லுவீங்க, பேணனும் இல்ல பொம்பளைய, ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கய்யா, பொண்டாட்டியை கொஞ்சுங்கய்யா. எல்லாருமே எதிர்த்த விட்டையே பார்த்துட்டு இருந்தேன்னா வாழ்க்கை விளங்குமா? இத்தனை பேர் வந்திருக்காங்களா, எத்தனை பேர் பொம்பளை கூட்டு வந்திருக்காங்க கேளுங்க. 33.3% ஒதுக்கீட்டில் பஞ்சாயத்து போர்டு இடத்த ஒதுக்குனா அதுலேயும் புருஷன் தானே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கான், அவ்வளோ பேருக்கு வச்சுக்கிடுவான். நம்ம அரசியல் என்ன ஒன்று தெரியுமா, ஊரில் எவனா ஒருத்தன் புகழாக இருந்தான்னு வைங்க, அவன் தொகுதியை பொம்பளைக்கு மாற்றிடுவான், இவன் அவன் என்னன்னா முண்டாட்டி நிறுத்திடுவான். பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு மரியாதை தராத, பெண்களை போற்றாத எந்த தேசமும் எந்த இனமும் எந்த மொழியும் உருப்படவே உருப்படாது என்பது என்னுடைய முடிவு. பெண்ணுக்கு மரியாதை பொம்பளை கூப்பிட்டு வந்துருக்கணும்ல, பாதி 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 போவோம். நான் சொல்லுறது ஐயா புரியும் நினைக்கிறேன், பாதி தப்பு இவனோட அன்பாக இருக்க மாட்டான். ராசாத்தின்னு கொஞ்சு எல்லா உயிருமே ஒரு தோளிலே சாய்ந்து கொள்ளத்தானே எல்லா உயிரிலும் விரும்புகிறது. ஒன்றையே கேட்குறேன், ஆம்பளையே கேட்குறேன், என்னைக்கா ஒன்றா ரொம்ப நொந்து போய் இருந்தோம், வீட்டுக்காரி வந்து தோளில் சாய்ச்சிடுங்க, ஒன்றும் கவலைப்படாங்க மாமா, நான் இருக்கலாம் சொல்லும்போது உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அது அவளுக்கும் பண்ணணும்ல. நீ எல்லோரும் பேண்ட்டு போடுத, சட்டை போடுத, சிகரெட் குடிக்க, இங்கிலீஷ் பேசுத, வெள்ளக்காரன் மாதிரியே நடந்துக்கிடுத. ஆனால் வெள்ளக்காரன் படத்திலே தான் பார்த்துருக்கீங்களா, நான் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து தான் அவன் போவான், அவன் வந்த உடனே அவர் முத்தம் கொடுப்பான். சரிங்க, என்ன கிடைத்த பல்ல நல்லா தேய்க்கணும் அதில், அது ஒன்று தான் அதில் பிரச்சனை. அது அது நம்ம முன்னக்கூடியே சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னா, அது அதுவும் விளம்பரத்தில் காட்டுதானே, அந்த பிள்ளை இவன் கிட்ட பொண்ணு முகத்தை திருப்பிக்கிடுது, ஒரு விளம்பரம் கேட்டதான் முத்தையிலா. இப்போ சொல்லட்டுமா, எனக்கு நினைவாற்றலையே அதிகம் இருக்காதவன் மாட்டேன், நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், அன்பாக இருப்பேன் வீட்டுக்காரி, அவ தான் ஏன் நமக்கு வீட்டுக்காரி, மாற்ற முடியாது. ஃப்ரிட்ஜுன்னா மாற்றலாங்கானே, எங்கேயா பொண்டாட்டி மாற்றலான்னு விளம்பரம் போட்டால் பல பேர் அங்கே தான் நிற்பான். நல்லா இறைவனை நம்பினோன்னு வைங்க, அதுதான் முதலே சொன்னேன், கடவுளை நம்பிட்டோம்னு வச்சு, அவர் தந்த வாழ்க்கை மகிழ்ச்சியார். என்ன சொல்றீங்க,
ஆறு வருஷம் கழிச்சு அட்ட சொல்லான், எனக்கு வேற பொண்ணு தான் நச்சு பார்த்ததுங்க, எனக்கு இவ்வளோ பிடிக்கலண்ணா. பிடிக்கலன்னு அன்னைக்கே சொல்லிக்கணும்ல, உங்கள் அம்மேட்ட பிடிக்கலன்னு சொல்லணும்ல. ஆறு மாதம் சந்தோஷமாக இருந்துட்டு பிற பிடிக்கணும்னு உனக்கு கொல்ல வேண்டாமோன்னு நாங்கள் இப்போ எல்லாம் பிடிக்கலைல்ல உனக்கு. ஆமாம், பிற எப்படி பிள்ளை பத்த, அது அயோக்கியத்தனமா இல்லையா ஐயா? பெரிய அயோக்கியத்தனம் இல்லை. பிள்ளைய பார்த்துட்டு அதுலேயும் சண்டை போடுதான் பையன்ட்ட கேட்க, எனக்கு எப்படியில் பிறந்தேங்க அந்த பே உரமான பே, உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவாவே பிறப்பான், நான் தான் பிறப்பேன், உன் ஸ்டாண்டர்டு உன் ஜீன்ஸ் ஏதோ அந்த ஜீன்ஸுக்கு நான் பிறந்திருக்கேன் என்ன போய். நான் இதெல்லாம் வீடுகளில் நடக்க தெரியுமா, அதுக்கு தான் சொன்னேன், ஏன்னா கேட்காதீங்கப்பா, அசிங்கமாயிரும்ல. இல்லை சில முட்டா போய் என்ன பண்ண தெரியுமா, அன்னைக்கு பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் எனக்கு பிறந்திருக்கணும், அந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ண பார்க்க அந்த நாய், அவன் அறிவாக இருக்கானா. நம்ம குழந்தை நம்ம மாதிரி தான் பிறப்பான், நம்ம குணம் பூரா அவன்கிட்ட இருக்கும், கோவப்படக்கூடாது. இப்போ எனக்கு என் வயதில் காதல் வந்து அதனால் திரைப்படத்துக்கு போனான் என் மகன் சுகா, அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், ஏதாவது பெண்ணை விரும்புனா என்கிட்ட சொல்லியிருப்பா, கல்யாணம் பண்ணி வைக்கேன். அவன் ஒன்று அவன் ஒரு அந்த ஒரு நடிகை என்கிட்ட சொன்னான், என்னம்மாம்மா சாமியாரை பற்றி வச்சுருக்கேன், பக்கத்தில் போனால் டைலாக் டெலிவரி மட்டும் சொல்லி பக்கத்தில் வராதங்க அவன் பிள்ளைன்னா. நம்ம சொன்னதுனால அதை விட்டுட்டு மகனே சினிமாவுக்கு போகிற, அங்கே எவ்வளோதான் பார்த்தோம்னு வச்சுக்கோ, கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோன்னா நம்ம சொல்லாமலே கல்யாணம் பண்ணிடுவோம். உங்களுடைய சில தப்பு இருக்குது, குழந்தைகிட்ட சட்டம் படிக்கவே சொல்லாதீங்க குழந்தைகளை, படிக்க சொல்ல போய் தானே குழந்தைகளுக்கு அப்பா அம்மா மேலே வெறுப்பு வருது. சாயங்காலம் பள்ளிக்கூடத்து வந்தால் எல்லாம் ஐயா போய் விளையாடுன்னு சொன்னேன், விளையாடுமா, படிக்க வேண்டியிருந்தால் படிக்க சொல்லுங்கள் படிக்கும். அதே 7:30 பொம்பளையெல்லாம் பொம்பளையில் கூட நான் அரைக்கின்னு தான் நினைக்கேன், 7 பிள்ளைய கூப்பிட்டு போகிறாள் பள்ளிக்கூடத்துக்கு, அதை விட அதை கருவிலேயே கலைச்சிருக்கலாம் அப்பலாம். 7 என்ன அதான், 7 வேனுக்கு நினைக்கி ஒரு இட்லி சாப்பிட்ருக்காரு, 2 அந்த வயதில் சாப்பிட வேண்டிய வயசு அது. இப்போ நாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாச்சாங்கன்னு சொல்கிறீங்க, சின்ன வயசில் சாப்பிட்டுச்சா, 2 கூட கொடுத்துருக்க மாட்டுக்கா, அது கண்ணுலாம். ஆனால் பிள்ளைகளும் தெளிவாக இருக்காங்க, லீவு நாள் அன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிருந்தா எல்லா பிள்ளையும் பள்ளிக்கூடம் தான் எந்திரிக்க மாட்டேங்களா பிள்ளைகள்லாம். இவன் போய் ராஜேஷே ஐயா எந்திரிடா ஸ்கூல் வேன் வந்துட்டு கொண்டு கொள்றதுக்கு ஏற்றி விட்டு, அது மத்தியானம் 3 வீட்டுக்கு வருது, கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே, சின்ன பிள்ளை இல்லாமல் தூங்க விடு, அப்புறம் ஒரு ஆர்லிக்ஸை கொடு, போய் விளையாடுன்னு சொன்னேன், அது தூங்க விட மாட்டேங்க, அது வந்தவனே சொல்லுறதா புஷத்தை எடுத்து படியுங்க. அவன் என்ன நினைக்கான், இந்தியாவே விளங்கக்கூடாதுன்னு நினைக்கான். அந்த எல்லா தாய்மார்களுக்கும் நோய் வர வேண்டும், ஒன்று தீர்மானமே போட்டுற போல இருக்கு. அமெரிக்காவுக்கு தானே இன்னொன்று, நீ வளர்த்து எங்கே அனுப்ப போகிற, அமெரிக்காவுக்கு தான், இந்தியாவில் ஒன்றும் வேலை பார்க்காது, அப்படி தானே இருக்காங்க, நேராக அமெரிக்கா தான். ஆனால் அந்த அமெரிக்காவில் எப்படி தெரியுமா, 5 ஒரு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டான் அரசாங்கம் அனுமதிக்காது. 5 ஆனால் ஒரு பிள்ளை அரசாங்க அதிகாரி வந்து அந்த பிள்ளைகிட்ட பேட்டி எடுப்பான், அவனுக்கு அவனுக்கு திருப்தியாக இருந்தால் பள்ளிக்கூடத்தை சேர்க்க சொல்லுவான், புரியுதா? அதுவும் அந்த உள்ளூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், அதில் தான் சேர்க்கணும், எங்கேயும் சேர்க்க முடியாது. 12 பல்கலைக்கழகம் போகும்போது அந்த பிள்ளை எடுப்போம் மாட்டாங்களே. இந்த பைலட்டுன்னு சொல்லிட்டேன், இல்லை இந்தியாவிலே வேலை பாருங்கள், இங்கே நல்ல சம்பளம் இருக்குது, என்ன இல்லைப்பா ஐயாலாம் இல்லையா, மாட்டான் தானே. அவன் அம்மா அவன் அப்பா சேர்க்கும்போதே சொன்னான், ஐயா படித்து இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போயிடணும், அப்போ தானே அப்பா செத்தா வரமாட்டேன்னு சொல்லணும். இப்போ 4-5 பெரிய குடும்பத்தில் ஆதவன், அவங்க அப்பா இருந்துட்டா ஒரு வேலும் வர முடியல. அது அந்த அவங்க தம்பி மகன் இருக்கான்ல, அவன் முட்டை போட்டால் தனக்கு ஒரு 10 வரப்பாடு கிடைக்குமே, அந்த பையன் வரை காத்துக்கிட்டு இருக்கான், இவன் வரலன்னு இந்த நாட்டில். இங்கே வேலை பார்க்கணுமா, இங்கே யார் வேலை பார்க்கல, ஐயா நான் படித்தவங்க கூட அங்கே நல்லா தானே இருக்காங்க அமெரிக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இப்போ சட்டம் கொண்டு வர போகிறான், அன்னை போட்டால் மத்தியில் வெளிநாட்டில் இருக்கும் எவனையுமே இங்கே இருக்கு, 1.5 இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்பிடுவாங்க, 1.5 இந்தியர்கள். நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம நாட்டை நம்பாமல் அங்கே போய் வேலை பார்த்தவன போகிறான், காப்பாற்ற நம்ம அரசாங்கம் அந்த 1.5 பேரையும் அரசாங்கம் காப்பாற்ற, உள்ளூரில் உனக்கிட்டு உண்மையாக இருந்தான்லாம் 7 அவனுக்கு வேலை கொடு, இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன், இந்த நாட்டுக்கு உங்கள் பையால இருக்காங்களே இவங்களுக்கு லாடா கொடுக்கணும் அதை. சரி கண்ணதாசனுக்கு வருவோம், எனக்கு இந்த சமூக கோபம் வந்துடும், என்னெல்லாமோ நடக்கன்னு பெண்களை குறையே சொல்லாங்க, பெண்கிட்ட அன்பாக இருங்க, ஆண்கிட்ட சொல்லுது அம்மா பெண்கிட்ட சொல்ல, பிள்ளைகிட்ட அன்பாரு, குழந்தைகளை என்ன திட்டாதீங்க, படிப்பான் எங்கே போயிடுவான். எந்த குழந்தை நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா, கலீல் கிப்ரான் சொன்னால், இந்த குழந்தைகளை கடவுள் உனக்கு தந்தாலும் இந்த குழந்தைகளுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாதுங்க, குழந்தை அது வளரும். சில பொம்பளையே சொல்லாருமா, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டாங்கம்மா, எல்லாம் சாப்பிட தான் செய்யும், எந்த உயிரும் பட்டினியாக கிடக்காதுமா, நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. என் வளர்ப்பு மாவட்டத்தை அப்பல்லோக்கு என் பிள்ளைய கொண்டு காட்டணும், சாப்பிட மாட்டேங்கன்னு நான் வேண்டாம்னு கேட்கல, அப்பல்லோ போனால் அவன் பின்ன டாக்டர் எவ்வளோ படித்து வந்துருப்பான், காலையில் என்னமா சாப்பிட்டான்னு, ஒரு கப் கேசரி சாப்பிட்டான்னா, அதான் சாப்பிட்டுட்டான்லான்னு. அவன் இவன் அந்த 3 இட்லி அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கான்,
அந்த ஒரு கப் கேசரியும் சாப்பாடு தானே. இன்னொன்று தாய்மாட்ட சொல்லணுமா, என்னம்மா போட்டு திணிக்காங்க தெரியுமா, அந்த இட்லியை கொடுத்து வாயிலேருந்து இப்படி வலிச்சு பிள்ளைய பாடாப்படுத்தி அது ஓன்னு அழுது. பிள்ளை ஏன் சாப்பிடலன்னு யோசிக்கணும், நீ ருசியாக இருந்தால் தான் சாப்பிட்ருமே, அது ருசியாக இல்லை, அவன் சாப்பிடுவான், அவன் தலையில் தான் பத்து வருஷமாக மாட்டிக்கிட்டான், என்ன வச்சாலும் திங்குமா, குழந்தை திங்குமா. கண்ணதாசன் பேசுகிறேன், இதை உங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம், ஏன்னா எங்கள் பங்களாக்கியா பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும் ஜனசு, ஒரு பய வந்தாலுமா ஒரு, அது மட்டும் இல்லை பிள்ளையில ஏதாவது சேட்டோம்னா என்ன சந்தேகப்படணும், ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பானா தெரியுமா ஐயர் பாரதியார். நீங்கள் டிவி சீரியல் பார்க்கறது நிறுத்துங்க, நடுவு விட்டு டிவி வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்ட பிள்ளைய படி ஏங்க படிக்கும், அடித்து டிவியை முதல்ல திருப்பி வை. பிராமணர்கிட்டேருந்து படிங்க, பிராமணரில் குறை சொல்லாங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க அவங்க பிராமணர்கள். எந்த பிராமண வீட்லேயும் கேபிள் டிவி கிடையாது, புரிதா சாஜகான் வச்சிருக்க மாட்டான், பிள்ளைகள் வீணாக போயிடும். நாதேஸ்வரத்தில் ஆரம்பித்து அதில் பாருங்க, சமூகத்துக்கு டாக்டரான அவன்கிட்ட ஒரு ஒழுங்க வேண்டாமா ஐயா, அதில் அந்த சின்ன பிள்ளை அந்த பரம தங்கச்சி புடிச்சன் குடிச்சுக்கிட்டே இருக்கான், திருட போகிறான் அவன் அம்மா, அவனோட வாழுங்கால அம்மையை கொண்டான்னா அவன் குடியாருப்பேன் திருட்டுப்பேன்னு தெரியும், அந்த டைரக்டர் இருக்கான திரும்புருக்கேன் அவனையே போட்டு கொல்லணுமே. இல்லை ஒரு பிள்ளை குடித்தவனோட வாழ மாட்டேங்க, அப்போ அவன் என்ன பண்ண அந்த படத்தில், அந்த பிள்ளைய விலகி வாழ நினைக்கலாம் ஷாஜகான் சார். அவன் அம்மா சொல்ற, என்ன இருந்தாலும் புருஷம்ல கொல்லு அவளை, அதுதான் ஐயன் சொன்னான். அப்போ விலகி வாழ நினச்சா விட்டுருங்கடா அவனை, அதுதானே பெரியார் சொன்னார், எழுபத்தொன்னில் சொன்னார் எல்லாரும் கொந்தரிச்சான், பெரியார்ட்ட கோவப்பட்டான். யோசிங்க, அவன் கண்ணதாசன் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவனுடைய தாலாட்டு வான் மீனும் தூங்குமே ஒரு பாட்டு எழுதுவான், வான் மீனும் தூங்குமே அது ஏன் கண்ணேன்னு அவளே கேட்டுக்கிடுவா பிள்ளைக்கு தாலாட்டு பாடும்போது, வான் மீனும் தூங்குமே எதுனாலயா, அது ஏன் கண்ணேன்னு கேட்பா, அடுத்தால சொல்வா நான் தாய் என்றோம், தாய் தாலாட்டு பாடினா விண்மீனும் தூங்கிடும்னு தாலாட்டு பாட்டு எழுதியிருப்பார். தாலாட்டுலாம் எங்கேயா இருக்கா சாஜி? தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் முயுவ விளக்க உரை. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன்
பிறர்க்கு தீமை செய்யக்கூடாது. கலைஞர் விளக்க உரை. வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும்.